யாருக்காவது இப்போ ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியிருக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை இப்போ சில அரசியல்வாதிகள் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க அப்ப கேட்பாங்க எனக்கு பதவி உயர்வு இருக்கா அரசியல்ல எனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாங்களா இந்த மாதிரி கேட்பாங்க அலுவலகத்துல கூட எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்கு ஆனால் ஆனா அது வரவே இல்லை எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அது கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கு நினச்சி நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் லாபம் கிடைச்சிடுன்னு தொழில் ஆரம்பித்தோம் ஆனால் அது நஷ்டத்தில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ பாருங்களேன் ஜென்மசனி யாருக்கு கும்பராசிக்கு அஷ்டமசனி யாருக்கு கடகராசிக்கு ஜென்மத்தில் குரு யாருக்கு மேஷத்துக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோன்னா அதில் ஏதாவது தடை வரலாம் முக்கியமாக ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்கும்போது எட்டாம் அதிபதியினுடைய தசை நடக்கும்போது அவயோக தசை நடக்கும்போது வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அது பாதிலேயே நிற்கும் அல்லது திருமணம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அது பாதிலே நிற்கும் அப்படி நமக்கு எது தேவையோ அது நமக்கு கிடைக்காம அதுல ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் விஷ்ணு சகசிர நாமத்தில் உள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை வழிபட வேண்டும் விஷ்ணு சகசிர நாமம் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ஸ்லோகமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பத்தி நான் ரகசிய உண்மைகள் சேனல்ல பேசின அந்த வீடியோ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆச்சு அதுல கூட நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா ஸ்ரீதர் ஸ்ரீசீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரய இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் விஷ்ணு சகசர நாமத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் நகுஷாய நமக முன்னூற்றி பதிமூணாவது ஸ்லோகம் நகுஷாய அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டுபவன் பெருமாள் யாரு கிருஷ்ணன் யாரு கண்ணன் யாரு கட்டுபவன் எதை கட்டுவான் நம்முடைய பிரச்சனைகள் எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துதோ அந்த விஷயங்களை கட்டுபவன் நம்முடைய கட்டுகளை விடுவிப்பவன் இந்த நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீரும் பெருமாளை கட்டி போட்டவங்க யாரு யசோதை கட்டி போட்டா இல்லையா யசோதை கட்டி போட்டதை ரொம்ப அழகா ஆழ்வார்பானார் கண்ணினூன் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாள் அவரே கட்டிக்கிட்டாரு யசோதைய கட்டினாள் கண்ணனை சின்ன குழந்தை அதுவும் அந்த கயிறு எப்படி இருந்ததான் கண்ணினுன் சிறு தாம்பு ஆழ்வர் அனுபவிச்சு போடுறார் மில்லிசா இருந்த கயிறால யசோதை கட்டி போட்டாள் கிருஷ்ணரை கட்டி போட்ட இன்னொருத்தர் யாரு தெரியுமா சகாதேவன் இப்ப நான் ஜோதிடம் படிச்சு எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன் இல்லையா தலை சிறந்த ஜோதிடன் யாரு சஹாதேவன் மிக சிறந்த ஞானி மிக சிறந்த ஜோதிடன் சஹாதேவன் அந்த சகாதேவன் கிருஷ்ணரை கட்டி போட்டான் எப்போ தெரியுமா பாரத போற நிறுத்தலாம் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பஞ்ச பாண்டவர்கள் கிட்ட கிருஷ்ணன் ஆலோசனை கேட்குற மாதிரி நடிக்கிறான் இவன் சகாதேவன் ஞானியா அவனுக்கு தெரியும் கண்ணன் விளையாடுறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க தருமனுக்கு பாரத போர் வரணும் அப்படின்னு எண்ணம் இல்லை வரக்கூடாதுன்னு தான் தருமனுமே நினைக்கிறான் தருமன் சொல்றான் கிருஷ்ணா நீ போய் அஞ்சு நாடு கீழே கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா அஞ்சு ஊர் கேளு அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அஞ்சு வீடு கேளு சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு தருமன் சொல்றான் பாஞ்சாலி இல்லை போர் கண்டிப்பாக வேணும் ஏன் கூந்தலை அவிழ்த்து விட்டு இந்த பாரத போர் முடிஞ்சுதான் நான் கூந்தலை முடிவேன்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கா இப்போ சகாதேவன் கிட்ட கண்ணன் கேட்டான் நீ என்னப்பா சொல்ற பாரத போர் வேணுமா வேணாமா இந்த போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஆலோசனை வச்சுருக்கிறியா இப்போ தான் சகாதேவன் சொன்னால் நீ போரை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நடிக்கிற என்னப்பா சொல்கிற நான் முடிவு பண்ணிட்டேனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ வேணா ஏதாவது ஆலோசனை சொல்லேன் பாரத போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ சகாதேவன் சொல்கிறான் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்கு சொல்கிறேன் கேளு என்ன பண்ணணும் தெரியுமா கர்ணனுக்கு ஆட்சியை கொடுத்துடணும் கர்ணன் யார் துரியோதனனுடைய நண்பன் ஆப்போசிட் டீமில் இருக்கிறான் எதிரணியில் இருக்கிறான் அவனுக்கு ஆட்சியை கொடுத்துடணும் அப்புறம் அந்த அர்ஜுனன் இருக்கிறானே அவனை கொன்னுடணும் கொன்னுட்டு இவருக்காலே முடிய விரிச்சு போட்டுட்டு பாஞ்சாலி அவளுக்கு முட்டை அடிச்சு விட்டுறணும் அப்புறம் நீ இருக்கியே உன்னைய கட்டி போடணும் அப்பதான் பாரத போர் நடக்காது பாராள கண்ணன் ஈகள் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் பாரதம் பாரத போர் வராம இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் முக்கியமா உன்னை கைய பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு அறையில தள்ளி காலை பூட்டி கட்டி வச்சிருக்கணும் இப்படி சகாதேவன் சொன்ன உடனே கிருஷ்ணன் என்ன கட்டுவியா எங்க கட்டு பார்க்கலான்னு விஸ்வரூபம் எடுக்கிறான் பிறகு சகாதேவன் தன்னுடைய பக்தியால் கிருஷ்ணனை கட்டி போட்டான் இதெல்லாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய செய்தி யசோதை கட்டி போட்டாள் சகாதேவன் கட்டி போட்டான் கிருஷ்ணன் கட்டுப்படுகிறவன் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கட்டுகிறவர் இதெல்லாம் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பவர் அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா நிறைய ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு சகசிர நாமத்துல ஆயிரம் நாமங்கள் இருக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதுல நகுஷாய நமக நகுஷாய நமக என்று சொல்லி பெருமாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு இன்னும் சொந்த வீடு அமையல எனக்கு இன்னும் திருமண வரம் கிடைக்கல ஒரு காரியம் ஒரு வெற்றி பக்கத்துல வந்து வந்து தள்ளி போகுது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அது நிச்சயமாக சரியாகும் என்பது நம்பிக்கை இதை சொல்லி பாருங்க நிச்சயமா ஒரு மாற்றம் தெரியும் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ